ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் தமிழ்நாட்டில் சமுதாய மாற்றங்கள். ஹிஸ்ட்ரியில் வர்றது 19 மற்றும் 20 நூற்றாண்டில் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, பாலகங்காதர திலகர், ராஜாஜி போன்ற தேசத் தலைவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றி வந்தனர். தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் அரசியல் சுதந்திரத்திற்கு மட்டுமல்லாமல் சமூக விடுதலைக்கும் போராடி வந்தனர். அரசியல் சுதந்திரம் என்பது சமூக நீதி, சுயமரியாதை மற்றும் கௌரவம் இல்லையெனில் அர்த்தமற்றது என்று அவர்கள் கருதினர். அதாவது 19-20 நூற்றாண்டில் வந்துட்டு மகாத்மா காந்தி, நேரு, பாலகங்காதர திலகர், ராஜாஜி அது அவங்கள மாதிரி தேச தலைவர்கள் வந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பாடுபட்டாங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு தலைவர்கள் வந்து அரசியல் சுதந்திரத்திற்கு மட்டும் இல்லாமல் சமூக விடுதலைக்காகவும் போராடினாங்க. இவங்க எல்லாருமே வந்து அரசியல் சுதந்திரம் அப்படின்றது வந்து சமூக நீதி, சுயமரியாதை, கௌரவம் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கருதினாங்க. ஃபஸ்ட்டு நீதி கட்சி. நீதி கட்சின்றது தென்னிந்திய வரலாற்றில் 20 முற்பகுதியில் சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியின் ஆட்சி குறிப்பிடத்தக்க நிகழ்வாக அமைந்தது. நீதி கட்சி கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் பிராமணர்களின் ஆதிக்கத்திற்கு எதிராக பிராமணர்கள் அல்லாதவர்களால் தொடங்கப்பட்ட சமூக இயக்கமாகும். அதாவது தென்னிந்திய வரலாற்றில் 20 வந்துட்டு சென்னை மாகாணத்தில் நீதி கட்சியோட ஆட்சி வந்து முக்கியமானதாக இருந்துச்சு. சென்னையில் நீதி கட்சி வந்து கல்வி வேலைவாய்ப்பில் வந்து பிராமணர்களோட ஆதிக்கத்துக்கு எதிராக பிராமணர்கள் இல்லாமல் மிச்சவங்க இருக்கலாங்களா அவங்களா தொடங்கினது தான் வந்து இந்த நீதி கட்சி அப்படின்றது. நீதி கட்சி அப்படின்னு சொல்கிற இந்த தென்னிந்திய நல உரிமை கழகம், நீதி கட்சி என்னன்னு சொல்கிறாங்க, தென்னிந்திய நல உரிமை கழகம் அப்படின்றது வந்து ஆங்கிலேயர் ஆட்சியில் சென்னை மாகாணத்தில் தோன்றிய அரசியல் கட்சி. இந்த கட்சி வந்து 1916 வந்து டிஎம் நாயர், தியாகராய ரெட்டி செட்டி ஆகியோரால் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இந்த நீதி கட்சியை யார் யார் ஆரம்பித்தது, 1916 டிஎம் நாயரும் தியாகராய செட்டியும், இது முக்கியம். நீதி கட்சி வந்து தொடக்க காலத்தில் கோரிக்கை மனுக்கள் மூலமாக பிராமணர் அல்லாதவர்களுக்கு வந்து நிர்வாகத்தில் அதிக பிரதிநிதித்துவம் கேட்டுச்சு. இந்த கட்சி வந்து தமிழில் திராவிடன், தெலுங்கில் ஆந்திர பிரவாசிகா, ஆங்கிலத்தில் வந்து ஜஸ்டிஸ் அப்படின்ற பத்திரிகையெல்லாம் அச்சிட்டு கொடுத்துச்சு. அதனால் இக்கட்சி வந்து நீதி கட்சி அப்படின்னு சொல்லி, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீதி கட்சியோட ஆட்சி 1920 வந்து நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி வந்து பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றி திரு சுப்ராயலூர் தலைமையில் வந்து ஆட்சி அமைச்சிச்சு. 1920 வந்து நீதி கட்சி வந்து ஜெயிச்சிச்சு, சுப்ராயலூரோட தலைமையில் ஆட்சி அமைச்சிச்சு. 1923 வந்து தேர்தலில் நீதி கட்சி வந்து மீண்டும் வெற்றி பெற்றுச்சு. 20 வந்து சுப்ராய தலைமையில், அப்புறம் 23 மறுபடியும் இவங்களே நீதி கட்சியை வெற்றி பெற்றுச்சு, ஆட்சி அமைச்சிச்சு. 1926 வந்து சுயராஜ்ய கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு. ஆனாலும் ஆட்சி, அந்த சுயராஜ்ய கட்சி வந்து ஆட்சி அமைக்கலை. அதனால் சுயேட்சை வேட்பாளரான இந்த திரு சுப்ராயலூர் தான் வந்து சுயராஜ்ய கட்சியோட உதவியோட இவருங்க தான் மறுபடியும் ஆட்சி அமைச்சாங்க. 1926 தோற்று போனாலும் 1930 வந்துட்டு தேர்தல் நடந்துச்சு. அதில் வந்து அப்பா முனிசாமி நாயுடு அப்படின்றவர் தலைமையில் நீதி கட்சியை ஜெயிச்சு ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் 1932 வந்து அந்த முனிசாமி நாயுடு அப்படின்றவரை வந்து பதவியிலேருந்து நீக்கிட்டு பொப்பிடி ராஜா வந்து பதவியேற்றுக்கிட்டாரு. 1934 வந்துட்டு தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்றுச்சு. ஆனால் ஆட்சி அமைக்க வந்து காங்கிரஸ் கட்சி மறுத்துருச்சு. அதனால் நீதி கட்சி வந்து மீண்டும் வந்து ஆட்சி அமைச்சிச்சு. 1937 வந்து தேர்தல் நடந்துச்சு. அதில் வந்து நீதி கட்சி வந்து என்னாச்சுன்னா படு தோல்வி அடைஞ்சிருச்சு. அதோட நீதி கட்சி எழவே இல்லை. பெரியார் அவர் வந்து சுயமரியாதை இயக்கத்தோட கட்டுப்பாட்டில் சிறிது காலம் நீதி கட்சி அப்படியே சும்மா செயல்பட்டு இருந்துச்சு. 1944 சேலத்தில் நடந்த மாநாட்டில் பெரியார் வந்து நீதி கட்சியோட பெயரை திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினார். அதை வந்து ஒரு சமுதாய இயக்கமாக மாற்றினார். நீதி கட்சி தான் திராவிடர் கழகமாக 1944 பெரியாரால் மாற்றப்பட்டுச்சு. இதன் மூலமாக நீதி கட்சி வந்து அரசியல் இயக்கத்துலேருந்து விடுவிக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து அதோடய பேரை மாற்றி அரசியல் கட்சியிலிருந்து விடுவிக்கப்பட்டுச்சு. நீதி கட்சியோட சாதனைகள். நீதி கட்சியோட ஆட்சி வந்து சாதி அடிப்படையில் கல்வி வேலைவாய்ப்பில் வந்து இடஒதுக்கீடு, அப்புறம் மத சீர்திருத்தங்களுக்காக வந்து முக்கியமானதாக இருந்துச்சு. இந்திய அரசியலில் வந்து இந்த ஒரு முக்கியமான சூழ்நிலை வந்து இது வந்து ஆட்சி பொறுப்பேற்றுச்சு. பல பிரச்சனைகளை வந்து மன உறுதியோடு சிந்திச்சு கொஞ்ச காலத்துக்கு வந்து நல்லாட்சி கொடுத்துச்சு இந்த நீதி கட்சி. ஆமாம், 1920 ஆரம்பித்து 37 இது முடிஞ்சிருச்சு இல்லையா. அதனால் கொஞ்சம் காலத்துக்கு தான் இது பண்ணிச்சு. பொருளாதாரம், சமூக சீர்திருத்தம், கிராமங்கள் முன்னேற்றம், இந்த புதிய சகாப்தத்தை வந்து இந்த நீதி கட்சி வந்து ஆரம்பிச்சு வச்சுச்சு. நீதி கட்சி வந்து எல்லா சமூகத்தினரும் சமமான பிரதிநிதித்துவம் பெற வழி செய்து. நீதி கட்சி ஏன் ஆரம்பித்தாங்க, பிராமணர் அல்லாதவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது தான் அந்த நீதி கட்சி. அப்போ வந்து எல்லா சமூகத்தினருக்காக தான் இது வந்து தாழ்த்தப்பட்ட மக்களோட நிலையை வந்து உயர்த்துறதுக்காக கொண்டு வரப்பட்டுச்சு. சமூக அரசாணை வந்து
1921 22 வந்துட்டு பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கு வந்து கல்வி உள்ளாட்சி நிறுவனங்களின் நியமனங்களில் இடஒதுக்கீடு எல்லாமே வந்து இந்த வருஷங்களில் கொடுத்தாங்க 1921-22. அப்புறம் எதேச்சதிகாரம் செல்வாக்கு அனுகூல தேர்வு முறை ஒழிக்கிறதுக்கு 1924 வந்து பணியாளர் தேர்வு வாரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு. இந்த இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு வந்து 1924 பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்துச்சு. அது வந்து 1929 வந்து பொதுப்பணி தேர்வு ஆணையமாக மாறிச்சு. உயர்கல்வி நிலையங்களை வந்து நெறிப்படுத்துறதுக்காக எல்லா சமூகத்தினரும் பயன்படுற வகையில் கல்லூரி கமிட்டி வந்து அமைக்கப்பட்டுச்சு. 1925 வந்து ஆந்திரா பல்கலைக்கழகமும் 1929 அண்ணாமலை பல்கலைக்கழகமும் தொடங்கப்பட்டுச்சு. கோவில் வரவு செலவு கணக்கை வந்துட்டு முறைப்படுத்த கோவில் குழுக்கள் அமைச்சாங்க. 1926 வந்துட்டு இந்து சமய அறநிலை சட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. 1921 வந்து பெண்களுக்கு வந்து வாக்குரிமை வழங்கப்பட்டுச்சு. தேவதாசி முறையே வந்து ஒழிக்கப்பட்டுச்சு. பெண்கள் வன்கொடுமை தடை சட்டமும் தொழிலாளர் நலச்சட்டமும் இயற்றப்பட்டுச்சு. ஏழைகளுக்கு வந்து இலவச வீட்டுமனை பட்டா வழங்குற திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. சென்னையில் வந்து 1000 விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியாரால் வந்து இலவச மதிய உணவு திட்டம் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளிகளில் வந்து மாணவர்களோட எண்ணிக்கை வந்து உயர்த்தப்பட்டுச்சு. இந்த கட்சி வந்து ஆயுர்வேதம் சுத்த மருத்துவம் யுனானி அந்த மருத்துவ கல்விக்கு வந்து ஊக்கமளிச்சிச்சு. நீதி கட்சி நீதிக்கட்சியோட வீழ்ச்சின்னு பார்த்தோன்னா 1937 வந்துட்டு தேர்தலில் நீதி கட்சி தோல்வியடைந்தது. ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் கட்சி வந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் அமைச்சரவை அமைச்சிச்சு. நீதி கட்சிக்கு அடுத்தது வந்து 1937 காங்கிரஸ் கட்சி வந்து அமைச்சரவை அமைச்சிச்சு. நீதி கட்சி வந்து அதோடய வீழ்ச்சியிலேருந்து எழவே இல்லை. அதுக்கப்புறம் 37 அப்புறம் எழவே இல்லை. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உலகில் வந்துட்டு பொருளாதார பெருமந்தம் நிலவே இந்த காலத்தை வந்து இந்த கட்சி வந்து பொறுப்பேற்றுச்சு. அதனால் அந்த கட்சியால் வந்து நிலைக்க முடியலை. தேசிய இயக்கம் வந்து தீவிரமாக நடைபெற்றுட்டு இருந்துச்சு. அதனால் நீதி கட்சி வந்து செல்வாக்கு வந்து சரியாக தொடங்குச்சு. சாதி மற்றும் பணம் செல்வாக்கு பெற தொடங்கியதால் நீதி கட்சி வந்து பலவீனம் அடைந்தது. காந்தியடிவன் தலைமையில் வந்து காங்கிரஸ் கட்சி பலம் பெற்று விளங்கியது. இது நீதி கட்சிக்கு பெரும் சவாலாக அமைந்தது. எனவே நீதி கட்சியின் செல்வாக்கு சரியாக தொடங்கி தோல்வியை தழுவிச்சு. சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டோட மிகச்சிறந்த சமூக சீர்திருத்தவாதி வந்து பெரியார் ஈவே ராமசாமி. மக்கள் மனசில் வந்து சுயமரியாதை பகுத்தறிவு பெண் விடுதலை ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயம் இது எல்லாத்துக்குமே வித்திட்டவர் தான் பெரியார். ஈவே ராமசாமி வந்து 1879 வந்துட்டு செப்டம்பர் 17 வந்து ஈரோட்டில் செல்வ வளம் மிக்க இந்து குடும்பத்தில் பிறந்தவர். இவர் வந்து 13வது வயசில் திருமணம் செய்து கொண்டார். 19வது வயசில் வந்து இல்லற வாழ்வு வந்து திறந்தார். துறவரம் பூண்டு காவி உடை தெரித்து பல புனித இடங்களுக்கு சென்று வந்தார் பெரியார். அவர் வந்து காசி சென்ற போது வந்து பார்ப்பனர்கள் மற்ற இனத்தவர்களை வந்து இழிவுபடுத்துவதை நேரடியாக கண்டு கடுமையாக கண்டித்தார். பின்னர் வந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி தனது கொள்கைகளை வந்து பரப்புவதற்காக 1919 வந்து காங்கிரஸில் இணைஞ்சார். 1921 வந்து சென்னை மாநில காங்கிரஸோட கமிட்டியோட தலைமை நிர்வாகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்புறம் 1923 வந்து அவரோட தலைவர் ஆனார். சென்னை மாநில கமிட்டியோட தலைமை நிர்வாகியாக ஆனார். அப்புறம் வந்து தலைவர் ஆனார். ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து பங்கேற்றினார். 1924 வந்துட்டு கேரளாவில் உள்ள வைக்கத்தில் நடந்த சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து பங்கேற்று தாழ்த்தப்பட்ட மக்களோட ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து எதிர்த்து போராடினார். கடைசியில் வந்து திருவிதாங்கூர் அரசு ஆலய நுழைவு தடை சட்டத்தை வந்து தளர்த்தி அனைவரும் வந்து ஆலயத்திற்குள் நுழையலாம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இதனால் வந்து பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. காங்கிரஸோட நிதியுதவியோட சேரன்மாதேவி அப்படின்ற இடத்துல வந்துட்டு நடத்தப்பட்ட குருகுலம் பள்ளியை வந்து பெரியார் வந்து பார்வையிட்டார். அந்த பள்ளியில் வந்து பார்ப்பனர் மற்றும் பார்ப்பனர் அல்லாத மாணவர்களுக்கு வந்து தனித்தனியாக வந்து உணவு குடிநீர் கொடுத்தாங்க. இதனை வந்து கண்ட கொதித்தெழுந்த பெரியார் வந்து அத்திட்டத்தை வந்து கண்டிச்சார். அவர் வந்துட்டு சென்னை மாநில காங்கிரஸ் தலைவர் பதவியை வந்துட்டு இதை கண்டித்து ராஜினாமா செஞ்சிட்டார். காஞ்சிபுரத்தில் நடந்த காங்கிரஸ் மாநில மாநாட்டில் வந்து பார்ப்பனர் இல்லாதவர்களுக்கு வந்து அரசு பணியில் இடஒதுக்கீடு வழங்க தீர்மானத்தை வந்து கொண்டு வந்தார். காங்கிரஸ் கட்சி வந்து அதை ஏற்க மறுத்துச்சு. அதனால் பெரியார் வந்து அம்மாநாட்டிலேருந்து வந்து வெளியேறினார். அவரோட கொள்கைகளை வந்து பரப்புறதுக்கு அதனை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்துட்டு 1925 வந்துட்டு சுயமரியாதை இயக்கத்தை வந்து பெரியார் வந்து தோற்றுவித்தார். அவரோட நோக்கங்கள்னு பார்த்தோன்னா சுயமரியாதை இயக்கம் வந்து மதம் ஜாதி அரசியல் மற்றும் சமுதாயத்தில் பார்ப்பனர்களோட ஆதிக்கத்தை வந்து கடுமையாக எதிர்த்துச்சு. மூட நம்பிக்கை பழக்க வழக்கத்தை வந்து ஒழிக்க பாடுபட்டுச்சு. பெண் கல்வி விதவைகள் மறுமணம் கலப்பு திருமணம் குழந்தை திருமண முறை ஒழிப்பு எல்லாத்தையும் வந்து குரல் எழுப்புச்சு. சாதனைன்னு பார்த்தோன்னா பெரியார் வந்து அர்த்தமற்ற கொள்கைகள் மூட நம்பிக்கைகள் நம்பகத்தன்மையற்ற புராண கதைகள் எல்லாத்தையும் கண்டித்து வந்து பொது மேடைகளில் பேசுவார். அவர் வந்து
சுயமரியாதை கொள்கைகளை வந்து குடியரசு, புரட்சி, விடுதலை போன்ற பத்திரிகைகள் மூலமாக வந்து பரப்பினார். இவர் வந்து சமுதாயத்தில் வந்து நிலவிய தீமைகளை பற்றி பல புத்தகங்களை வந்து வெளியிட்டிருக்காரு. பெரியார் வந்து பல ஐரோப்பிய நாட்டுக்கு வந்து சுற்றுப்பயணம் சென்று அவர்களோட வாழ்க்கை முறைகளை வந்து பார்த்தாரு. ஏழ்மையை தான் வந்து சமுதாயத்தில் வந்து நிலவும் தீமைகளுக்கு காரணம் அப்படின்றத வந்துட்டு அங்கே போயிட்டு உணர்ந்தார். தாய்நாடு திரும்பினோட வந்து 14 சோசியலிச அறிக்கையை வந்து பெரியார் வந்து வெளியிட்டார். நீதி கட்சி வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டு அதனை வந்து பரப்பு முயற்சியில் ஈடுபட்டது. பெருகி வர்ற மக்கள் தொகையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காகவும் மக்களோட ஆரோக்கிய வாழ்விற்காகவும் வந்து குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை வந்து அறிவுறுத்தினார். தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை வந்து கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லாமல் வந்து எளிமையான கல்வி கற்க ரோமானிய எழுத்து முறையை வந்து பின்பற்ற அறிவுறுத்தினார் பெரியார். இவருக்கு வந்து சென்னையில் வந்து பெண்கள் மாநாட்டு நடந்துச்சு. அங்கே வந்து பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து பெண்கள் வந்து வணங்கினாங்க. 1937 வந்து நடந்த தேர்தலில் நீதி கட்சி வந்து தோல்வி அடைஞ்சு, இதனால் வந்து நீதி கட்சியோட வீழ்ச்சியை வந்து தவிர்க்க முடியாதாயிடுச்சு. 1944 வந்து சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் வந்து நீதி கட்சியை வந்து பெரியார் வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றினார். பெரியாரோட ஆசைகளை வந்து திமுக அதிமுக கட்சிகள் வந்து நிறைவு செய்து வருது. சிஎன் அண்ணாதுரை, தமிழக மக்களால் வந்து அன்போடு பேரறிஞர் அண்ணா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தான் சிஎன் அண்ணாதுரை. 1999 வந்துட்டு செப்டம்பர் 15 காஞ்சிபுரத்தில் பிறந்தார். இவர் வந்து எம்ஏ பட்டத்தை வந்து சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்தார். இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட நிறுவனராக இருந்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவனர் வந்து இவர் தான். அண்ணா வந்து நீதி கட்சியோட வாயிலாக அரசியலில் வந்து நுழைஞ்சார். சமுதாயத்தை வந்து முன்னேற்றணும் அப்படின்ற தாக்கம் தான் வந்து இவரை நீதி கட்சியில் வந்து இணைய வச்சுச்சு. இவர் வந்து சாதி ஏற்றத்தாழ்வற்ற சமுதாயத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்கையோடு தன்னை வந்து நீதி கட்சியில் இணைத்து கொண்டார். அண்ணா வந்து பெரிய பேச்சாளர். அந்த காலத்து வந்து புகழ்பெற்ற பேச்சாளர்களை ஒருவராக இருந்தார். நீதி கட்சியில் இணைந்த போது வந்து பெரியாரோட தலைமையில் வந்துட்டு பணிபுரியும் பாக்கியம் வந்து இவருக்கு வந்து கிடைச்சிச்சு. நீதி கட்சி வந்து இவருக்கு சரியான பாதையை காட்டி சுயமரியாதை இயக்கத்தில் வந்து ஈடுபட செய்தது. இதன் மூலமாக வந்து சமுதாயத்தில் காணப்பட்ட ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் நீக்கும் பணியை வந்து தொடங்கினார். தமிழ் மொழி மீது வந்து அதிக பெற்றுக்கொண்ட அண்ணா வந்துட்டு காஞ்சிபுரத்தில் வந்து பெரியாரால் துவங்கப்பட்ட இந்தி எதிர்ப்பு மாநாட்டில் வந்து கலந்துக்கிட்டார். இந்தி மொழிக்கு எதிராக வந்து குரல் எழுப்பினார். நன்கு வளர்ச்சியடைந்த தமிழின் இடத்தை வந்துட்டு இந்தி ஒருபோதும் எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி அண்ணா வந்து முழங்கினார். 1944 வந்து சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நீதி கட்சியோட பெயரை வந்து திராவிடர் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றும் தீர்மானம் கொண்டு வந்தார். இது மூலமாக வந்து பெரியாருக்கு மிகவும் நெருக்கமானார். 1947 பெரியார் மணியம்மை திருமணம் வந்து திராவிட கட்சிக்கு வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியாக கொடுத்தது. இந்த திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்து அண்ணா வந்து அக்கட்சியிலேருந்து விலகி 1949 செப்டம்பர் 17 திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு புதிய கட்சியை தொடங்கினார். திராவிட முன்னேற்ற கழகத்தோட நோக்கம் கொள்கைகள் வந்து அண்ணா வந்து தெளிவாக ஏற்றுரைத்தார். இவர் வந்து கட்சியோட பொதுச் செயலாளராகவே ஆனார். அண்ணா 1967 வந்துட்டு நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணா வந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். இவர் வந்துட்டு ஆட்சி காலத்தில் படியரிசி திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தினார். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி. ஆனால் வந்து நிதி நெருக்கடினால் அந்த திட்டத்தை வந்து தமிழகம் முழுவதும் செயல்படுத்த முடியலை. அண்ணா வந்து தமிழ் மொழி வளர்ச்சி திட்டத்தை வந்து அறிவித்தார். சித்திரை முதல் தேதியை வந்து தமிழ் புது வருட நாளாக அறிவித்தார். 14/4/1967 ஏப்ரல் 16 வந்து சென்னை மாநிலம் முழுசுமா வந்து தமிழக அரசு அல்லது தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செஞ்சார். புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைஞ்சுள்ள செக்ரட்டரியேட் அப்படின்ற தலைமைச் செயலகம் என அதை வந்து செக்ரட்டரியேட்டை வந்து தலைமைச் செயலகம் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்தார். அதே தேதியில் வந்து சத்தியமேவ ஜெயதி அப்படின்ற அரசு குறிக்கோளை வந்து வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லி மாற்றி அறிவித்தார். இதே போன்று ஸ்ரீ, ஸ்ரீமதி, குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு மாற்றாக திரு, திருமதி, செல்வி அப்படின்னு சொல்கிற தமிழ் சொற்களை வந்து அறிவித்தார். அண்ணாவோட தலைமை பண்பு வந்து நிர்வாக நேர்மை, அரசியல் பண்பாடு ஆகியவற்றை வந்து சிறப்பிக்கிற வகையில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து 1968 அண்ணாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் வந்து அளித்து அண்ணாமலை அண்ணாவை பாராட்டுச்சு. இத்தகைய பெருமை மிகு அண்ணாதுரை வந்து பிப்ரவரி 3, 1969 இயற்கை எழுதினார். சமுதாய மாற்றத்தோட பெண்களுடன் பங்கு சீர்திருத்தம் அப்படின்றது சமூகத்தில் வந்து பல நூற்றாண்டாக வந்து வேரூன்றி கிடக்கிற சமுதாய குடும்பங்களை ஒழிக்கிறது தான். இந்த சீர்கேடுகள் வந்து ஒரு நாட்டினோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. இந்த சமுதாய மாற்றங்களை கொண்டு வர வந்து ஆண்கள் மட்டும் பாடுபட்டால் பார்த்தாது, பெண்களும் பணியாற்றினாங்க. அவங்களில் சிலரது பங்களிப்பு வந்து முக்கியமானதாக இருந்துச்சு. டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ஃபஸ்ட்டு சமுதாய மாற்றத்துக்கு வந்து முன்னோடியாக விளங்கினாங்க. தமிழ் சமூகத்தில் வந்து கரும்புள்ளிகள் போல் சில சீர்கேடுகள் காணப்பட்டு அது வந்துட்டு நீக்கப்பட்டுச்சு. அவற்றில் வந்து ஒன்று வந்து தேவதாசி முறை. இந்த சமூக அவலத்தை வந்து போக்க டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து தீவிரமாக போராடினாங்க. பெண் மணிகளில் முக்கியமானவங்க
மற்றும் முதலட்சுமி நடிகன் ஜூலை 30, 1986 வந்து புதுக்கோடையில் பிறந்தார். இந்தியாவோட முதல் பெண் மருத்துவரானாங்க. 1923 வந்து இவரோட தங்கை வந்து புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இறந்தாங்க. அதனால் புற்றுநோயை வந்து அடியோடு ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் மேற்கொண்டார். 1949 வந்துட்டு புற்றுநோய் நிவாரண மருத்துவமனையை தொடங்கினார். இவரோட சீரிய முயற்சியால் சென்னை அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து தோற்றுவிக்கப்பட்டது. இந்திய பிரதமர் வந்து ஜவஹர்லால் நேரு இந்த மருத்துவமனையில் அடிக்கலை நாட்டினார். முத்துலட்சுமி வந்து மருத்துவம் மட்டும் இல்லாமல் அரசியல் சமூக சீர்திருத்தங்களில் ஆர்வம் கொண்டாங்க. தமிழ்நாட்டில் வந்து காணப்பட்ட கொடிய பழக்கமான தேவதாசி முறையை வந்து ஒழிக்க உங்களோட வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்தாங்க. தேவதாசி முறை வந்துட்டு ஒழிப்பில் ஆர்வம் கொண்டிருந்தனால மகாத்மா காந்தி வந்து இவங்களோட சமூக பணிகளை வெகுவாக பாராட்டி தேவதாசி முறை ஒழிப்பில் வந்து கொண்டிருந்த ஈடுபாட்டு காரணமாக 1929 வந்து தமிழக சட்டமன்ற பேரவை உறுப்பினராக வந்து இவரை வந்து இவங்களை வந்து நியமித்தார். தந்தை பெரியார் வந்துட்டு திருவி கல்யாண சுந்தரார் போன்றவங்களாம் வந்துட்டு இவங்களோட கருத்தை வந்து தீவிரமாக ஆதரித்தாங்க. இதனால வந்துட்டு நீதி கட்சி அரசாங்கம் வந்து தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை வந்து நிறைவேற்றுச்சு. 1930 வந்து பூனாவில் அனைத்து இந்திய பெண்கள் மாநாட்டை வந்து நடத்தினார். 1933 வரைக்கும் வந்து 2 வருடங்கள் வந்துட்டு இடையில 2 வருடங்கள் தவிர இந்திய மாதர் சங்க தலைவியாக இருந்தாங்க. ஆதரவற்றவர்களுக்கு மறுவாழ்வு தர பொருட்டு அவை இல்லம் அப்படின்னு சொல்கிற அடைக்கலை இல்லத்தை வந்து சாந்தோமில் தொடங்கினார். தற்சமயம் விளம் சென்னை அடையாறில் செயல்பட்டு வருது. லட்சிய வேட்கை கொண்ட எந்த பெண்ணும் வந்து தோல்வி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்து நிரூபித்த டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி வந்து 1968 82 வந்து இந்த உலக வாழ்க்கையை திறந்தாங்க. டாக்டர் எஸ் தர்மாம்பாள் படிப்பு பதவி பணம் அந்தஸ்து இவை எதுவுமே இல்லாமல் மக்களுக்கு வந்து சேவை செய்து மனிதாபிமானம் என்ற குணத்தோட மூலமாக பலர் வந்து புகழ் பெற்றிருக்காங்க. அவங்களில் வந்து ஒருவராக டாக்டர் எஸ் தர்மாம்பாள் வந்து கருதப்படுறாங்க. சமூக சேவையில் அதிக ஈடுபாடு கொண்ட தர்மாம்பாள் வந்து சித்த மருத்துவம் பயின்று சென்னையில் வந்து மருத்துவமனை ஒன்று ஆரம்பித்தாங்க. பின்னர் வந்து பொதுச் சேவையில் ஈடுபட்டாங்க. தஞ்சாவூர் கரகில் கருத்தட்டான்குடி அப்படின்ற இடத்துல பிறந்தாங்க. தந்தை பெரியாரோட கருத்துக்களில் வந்து ஈர்க்கப்பட்ட இவர் விதவைகள் மறுமணம் கலப்பு மணம் பெண் கல்வி எல்லாத்துலேயும் வந்து ஆர்வம் காட்டினாங்க. தமிழ் இலக்கிய வளர்ச்சியிலையும் தமிழ் இசை வளர்ப்பதிலையும் வந்து அதிக ஆர்வம் கொண்டிருந்தாங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு பலமுறை சிறை தண்டனை பெற்றார். 1940 வந்துட்டு சமுதாயத்தில் வந்து தமிழாசிரியர்களுக்கு மதிப்பு இல்லை, ஊதியம் உயர்த்தப்படவில்லை, அதனால் வந்து இலவு வாரம் அப்படின்ற போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இதனால் வந்து கல்வி அமைச்சராக இருந்த திரு அவினாசிலிங்கம் செட்டியார் வந்து ஆசிரியர்களுக்கு இணையான ஊதியத்தை வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கு வழங்க உத்தரவிட்டார். யார்? அவினாசிலிங்கம் செட்டியார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளில் வந்து படிக்கும் மாணவரோட தமிழறிவை வந்து வளர்க்குறக்கு அரசு தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுறதுக்கும் பேச்சாற்றல் எழுத்தாற்றலை வந்து வளர்த்துக்கொள்ளவும் சென்னை மாணவர் மன்றம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்போட தலைவராக 10 ஆண்டுகள் பணியாற்றினார். இவர் வந்து தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கியத்திற்கு வந்து ஆற்றிய சேவைகளை வந்து பாராட்டி வீரத்தமிழனை அப்படின்னு சொல்கிற பட்டம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பட்டம் பெற்ற தர்மாம்பாள் வந்து ஈவே ராமசாமி நாயக்கருக்கு வந்துட்டு பெரியார் அப்படின்ற பட்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க. எம் கே தியாகராய பாகவதருக்கு வந்து ஏழிசை மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தான் பட்டம் கொடுத்துருக்காங்க. தனது உழைப்பை வந்து சிந்தனை அனைத்தையும் வந்துட்டு தமிழ்மொழி தமிழ் இசை தமிழ் மக்கள் இவற்றிற்காக அர்ப்பணித்த அம்மையார் வந்து 69 வயசில் 1959 காலமானார். மோளூர் ராமமிருதம் அம்மையார் அடுத்தது. 20ஆம் நூற்றாண்டில் தொடக்கத்தில் தமிழ்நாட்டில் தோன்றிய பெண் சீர்திருத்தவாதிகள் பெரும் பலவங்க வந்து தேச விடுதலைக்காக தங்களை வந்து அர்ப்பணித்து கொண்டவங்க. இதில் வந்து சிலர் தேச விடுதலையோடு சமூக விடுதலைக்கும் பாடுபட்டாங்க. அவங்களில் முக்கியமானவங்க தான் மூவரும் ராமமிருதம் அம்மையார். 1883 வந்து திருவாரூரில் பிறந்தவங்க மயிலாடுதுறை கரையூரில் மூவலூர் கிராமத்தில் வளர்ந்தாங்க. அதனால் மூவலூர் ராமமிருதம் சொல்லி சொன்னாங்க. இவர் வந்து இசை வேளாளர் குலத்தை வந்து சேர்ந்தவங்க. பழங்காலத்தில் இக்குளத்தில் பிறந்த பெண்கள் வந்து இறைப்பணி மற்றும் கலைப்பணிக்காக அர்ப்பணிக்கப்பட்டாங்க. இந்த சமூகம் வந்து கால மாற்றத்தால் சிக்கி சீரழிஞ்சிச்சு. பிரபுக்கள் மற்றும் ஜவீன்தார்களால் அவமதிக்கப்பட்டாங்க. தம் குலத்து பெண்கள் வந்து தாழ்ந்த நிலை இருக்கிறதுனாலையும் பல்வேறு வழிகளை துன்புறுத்தப்படுவதையும் உணர்ந்து இவங்க ராமமிருதம் அம்மையார் வந்துட்டு விடுதலை அவங்க அவங்க சமூகத்தோட பெண்களோட விடுதலைக்காக வந்து வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்க முடிவு செஞ்சாங்க. நாடு முழுசும் வந்து இவங்களோட இன பெண்களுக்கு வந்து இழைக்கப்படும் அநீதியை எடுத்து சொல்லி அவர்களது விடுதலைக்கு வந்து ஆதரவு திரட்டினாங்க. காங்கிரஸ் கட்சியில் வந்து தன்னை இணைத்து கொண்டாங்க. 1925 வந்து மயிலாடுதுறையில் இசைவேளாளர் மாநாட்டை வந்து கூட்டினாங்க. இந்த மாநாட்டில் தமிழறிஞர் திருவிக்கா வந்து பெரியார் மயூரமணி சின்னையா பிள்ளை எஸ் ராமநாதன் போன்றோர் வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்களாம் வந்து தேவதாசி முறைக்கு எதிராக குரல் எழுப்பினாங்க. இது வந்து டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் கொண்டு வர ஆணிவீராக அமைஞ்சிச்சு. தேவதாசி முறைக்கு எதிராக இவரது போராட்டம் வந்து தமிழக பெண்களை வந்து மட்டுமல்லாமல் தேசிய அளவிலும் வந்து பெண்களை விடுபடை செய்துச்சு. சமூக பணிகளில் மட்டும் இல்லாமல் தேசிய இயக்கம் தன்னை இணைத்து கொண்ட அம்மையார் வந்து பெண்கள் பெருமளவில் தேசிய இயக்கத்தில் ஈடுபட ஊக்குவிச்சாங்க. தந்தை பெரியார் ராஜாஜி திருவிக்க அவங்களோட உதவியில் சிறப்பாக செயலாற்றினார்.
இவரோட உரிய அரிய உழைப்பிலையும் தியாகத்திலையும் போற்றும் வகையில் தமிழக அரசு வந்து ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி அளிக்கும் ஒரு சமூக திட்டத்திற்கு ஏற்படுத்தி அதற்கு மூலம் ராமமிர்தம் அம்மாள் திருமண உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி பெயரிட்டு வழங்கினாங்க. எந்த உயர்ந்த லட்சியத்திற்காக பொதுவாழ்வில் ஈடுபட்டாங்களோ அந்த லட்சியம் வந்து முழுமையாக நிறைவேறினதுக்கப்புறமா தான் வந்துட்டு 1962 ஜூன் 27 வந்து உலகை மறைந்தார், உலகை விட்டு மறைந்தார். பரம்பரை பரம்பரையாக வரும் பழக்கங்கள் நிறைந்த தமிழ் சமுதாயம் வந்து இன்றைக்கு வந்து அதனுடைய பழைய மதிப்புகளை கொண்டுள்ளது. 1856 வந்து விதவை மறுமணச் சட்டம் இயற்றப்பட்ட போதும் இன்றைக்கு வந்து விதவைகள் வந்து சமுதாய விழாக்களில் புறக்கணிக்கப்படுகிறாங்க. இன்னமும் 20ஆம் நூற்றாண்டில் வந்து நீதி கட்சி சுயமரியாதை இயக்கங்கள் கொண்டு வந்து சமுதாய முன்னேற்ற கொள்கைகள் வந்து சட்டங்கள் மூலம் கொண்டு வரப்பட்டுச்சு. விதவை மறுமணம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கருத்தில் வந்து தமிழகம் வந்து மாறிச்சு. சதி ஒழிப்பு, விதவைகள் திருமணம், குழந்தைகள் திருமணம் ஒழிப்பு எல்லாத்தையும் தமிழக வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றமாக இருந்துச்சு. சாதி ஏற்றத்தாழ்வு சமுதாயத்தில் வந்து நொறு குடைப்பாடு, ஆலயனுடைய இயக்கம், இது எல்லாமே வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டு தான் சமூகத்தில் நடந்த பெண்களுக்கு உள்ளது. கோவில்கள் வந்து ஒரு காலத்தில் வந்து உயர் சாதியினருக்கு மட்டும்தான் உரியதாக இருந்துச்சு. அங்கு வாழ்ந்த சாதியினருடைய அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. சீர்திருத்தவாதிகளான ஈவே ராமசாமி, முத்துலட்சுமி ரெட்டி, வள்ளலாறு, பாரதி, பாரதிதாசன், மூளூர் ராமமிர்தம், டாக்டர் சர்மாம்பாள் அவங்க எல்லாருமே வந்து சமுதாயத்தீய பழக்க வழக்கங்களை வந்து ஒழிக்க போராடினாங்க. இவங்க எல்லாருமே வந்து பெண்கள் தமிழக சமுதாய மாற்றத்திற்கு வந்து பெரும் பங்காற்றினாங்க. இவ்வளோதான் அந்த லெசன். இதோட புக் பேக் வந்து பார்க்கலாம். தென்னிந்திய நல உரிமை கழகத்தை இவ்வாறு அழைக்கலாம். நீதிக்கட்சியை பெரியார் மாற்றி அமைத்தது திராவிடர் கழகம். தமிழ்நாட்டின் தலை சேர்ந்த சமுதாய சீர்திருத்தவாதி இவே ராமசாமி. வைக்கம் அமைந்துள்ள இடம் கேரளா. சிஎன் அண்ணாதுரை மக்களால் அன்போடு அழைக்கப்படுவது அண்ணா. திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தவர் சிஎன் அண்ணாதுரை. சிஎன் அண்ணாதுரைக்கு முனைவர் பட்டம் வழங்கியது அண்ணாமலை பல்கலைக்கழகம். டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியின் சீரிய முயற்சியால் புற்றுநோய் மருத்துவமனை தொடங்கப்பட்ட இடம் அண்ணா நகர். சாரி, அடையார். அகில இந்திய மகளிர் மாநாடு நடைபெற்ற இடம் பூனா. டாக்டர் முத்துலட்சுமியால் தொடங்கப்பட்ட அனாதை இல்லம் அவ்வை இல்லம். டாக்டர் எஸ் தர்மாம்பாள் தமிழ் ஆசிரியராக நடத்திய போராட்டம் இலவு வாரம். மூவலூர் ராமமிர்தம் பிறந்த ஆண்டு 1883. அப்பொறுத்துக நீதி வந்து ஆங்கில செய்தித்தாள். வைக்கம் வீரர் வந்து ஈவே ராமசாமி பெரியார். தேவதாசி முறை டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி தான் ஒழிச்சாங்க. வீர தமிழனை வந்து டாக்டர் எஸ் தர்மாம்பாள். நீதி கட்சி வந்து டிஎம் நாயர். இவ்வளோதான் அந்த லெசன். இதே மாதிரி எல்லா லெசனையும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண